இருக்கிறேன். அப்பொழுது நெகட்டிவ் தாட்ஸ் வருகிறது, இன்டர்வியூ எப்படி வெற்றி கொள்வது? அதான் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்றோம், தாட்னா என்ன, திங்கிங் தான் சொல்றோம். தாட்டுங்கிறது நம்ம அறியாம உள்ளதான் தாட்டு, அது நாமளா அதை வந்து செலக்ட் பண்ணி இப்படிதான் அப்படிதான் ஃபீல் பண்றதுதான் திங்கிங். திங்கிங் மட்டும் தான் நம்ம கையில இருக்கக்கூடிய, தாட்டு நம்ம கையில கிடையாது. அதான் நம்ம வந்து இப்ப நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து அதுவா வர்றது, அதெல்லாம் அதுவா வர்றதுதான் நமக்கு ஒண்ணுமே இல்லைன்னு புரிஞ்சுட்டா போகும். தாட்டை வந்து நம்ம வந்து அதை சரி பண்ணணும்னு வரக்கூடாதுன்னு நினைக்கிறதே படி நம்ம அதை திங்கிங்ல இறங்கிடுவோம். நெகட்டிவ் தாட்ஸே வரக்கூடாதுன்னு நினைச்சிங்கனாலே திங்கிங் போயிடும். நெகட்டிவ் தாட்ஸ்ல ப்ராப்ளம் கிடையாது, திங்கிங்ல தான் ப்ராப்ளம். நம்ம அந்த நெகட்டிவ் தாட்ஸே வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோன்னு சொன்னா நெகட்டிவ் தாட்ஸ் தான் ப்ராப்ளம்னு நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையிலேயே நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து விடுபடணும், நெகட்டிவ் தாட்ஸ் சரியில்லைன்னு சொல்லி நினைக்கிற ஒரு திங்கிங் தான் உண்மையிலேயே ப்ராப்ளம் இருக்கு. அதனால ப்ராப்ளம்ங்கிறது வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸ் ப்ராப்ளம் தான். அந்த நெகட்டிவ் தாட்ஸே வரக்கூடாதுன்னு நினைக்கிற திங்கிங் தான் ப்ராப்ளம். அதனால இதுல வந்து அதனால நெகட்டிவ் தாட்ஸ்ல நீங்க அது தானா வருது, நீங்க கொண்டாடல, நீங்க கொண்டாடாம அதுவா வந்தோம்னா அதுவாவே போயிடும். ஏன்னா எல்லா தாட்ஸுமே வந்து தோன்றி மறைஞ்சிக்கிட்டு இருக்கும், அது நம்ம மறையும் போதுதான் வந்ததே நம்மளுக்கு தரும். அதனால அதெல்லாம் நம்ம ஒளி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அதுவா வந்து அதுவா போயிடும்னு விட்டுறாங்க. இப்ப இதே மாதிரிதான் ஒரு ஸ்கூல் டீச்சர், அவருடைய பொண்ணு இப்போ இப்ப இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கு. அது வந்து அது வந்து பிளஸ் டூ ஏதோ படிக்கிற டைம் நினைக்கிறது வந்து அவங்க அந்த எக்ஸாமினேஷன் போகும்போது இதே மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் தான் நிறைய வந்துட்டு பரீட்சை சரியா எழுதவே முடியல. அப்போ அவங்க ஃபாதர் கேட்டிருக்கு, அப்படி நெகட்டிவ் தாட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு, பரீட்சை சரியா எழுத முடியல, என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருக்கு. அப்போ அவரு இதான் கேட்டிருக்காரு, இந்த தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அதுவா வந்திருக்கா அல்லது நீனா கொண்டியா கேட்டிருக்காரு. அப்போ அதுவா தான் வருது, நானா ஒண்ணும் பண்றதுல. அப்போ அதுவா வந்ததை பத்தி நீ ஏன் பண்ற, அதுவா வந்தது அதுவாவே போயிடும், நீ ஒண்ணும் பண்ணணும்னா சொன்ன. அதே மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அது எது அதுவா எது ஒன்னாலும் வந்துட்டு போகும், அது நெகட்டிவ் தாட்ஸா இருந்தாலும் சரி பாசிட்டிவா தாட்ஸா இருந்தாலும் சரி அதுவா வர்றதை பத்தி நம்ம ஒரு பண்ண வேண்டிய அவசியமே. நாம வந்து ஏதாவது நமக்கு அதை எடுத்து செய்யறதுக்கு ஏதாவது தேவை இருந்தா நம்ம எடுத்து செஞ்சிடணும். இப்ப நம்ம வந்து ஒரு இருட்டுக்குள்ள போறோம், ஒரு புதர் மாதிரி பாதைகளா இருக்கு. அப்போ நமக்கு வந்து அங்கே ஒரு தாட் வருது, இப்படி இந்த மாதிரி புதரா இருக்க, பாதையா இருக்க, இருட்டா இருக்க, ஒரு பாம்பு வந்து வருமோ அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வருது. அப்போ அந்த தாட்டை நம்ம என்ன பண்றோம்னா அதை எடுத்துக்கிறோம், பயன்படுத்திக்கிறோம். பயன்படுத்திட்டு நம்ம என்ன ஒரு டாட் எடுத்துக்கிறோம், கேர்ஃபுல்லா நடந்து போறோம். இப்போ இதெல்லாம் அந்த தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் தான், அதை நம்ம பாசிட்டிவா பயன்படுத்தி செயலுக்கு பயன்படுத்திக்கிறோம். இப்போ நம்ம கேர்ஃபுல்லா நடந்து போன பிறகும் பாம்பு வந்துருமோ பாம்பு வந்துருமோன்னு சொல்லி பழையபடியும் சொல்லிக்கிட்டே இருந்தா நம்ம அதை மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது நீ பாட்டு சொல்லிட்டு விட்டுட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கோம். அதை வந்து அதை எந்த அளவுக்கு நமக்கு பலன் அதை பயன்படுத்தணுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அது வந்து தேவைக்கு அதிகமா வந்துருந்தா நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியமே, செயலுக்கு தேவையில்லை. சும்மா அது பாட்டு நம்ம வந்து அதுவா ஏதோ பண்ணிட்டு இருக்குன்னு எடுத்துட்டு நம்ம அதை நம்ம விட்டு மாறி நாம வந்து நீங்க அப்ரூவல் பண்ணிருக்கீங்க பாத்தீங்க, அப்ரூவல் பண்ணி நீங்க கையில எடுக்கும்போது உங்க தாட்டா மாறிடும், உங்க தாட்டா மாறும்போதுதான் திங்கிங் ஆகுது. அதுவா வரும்பொழுது அது தாட்டா தான் தாட்டா இருந்தாலும் சொல்லிட்டு போட்டோம், அது ஸ்டைல் இருக்குன்னு சொல்லிட்டா தெரியும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனாலும் ஒரு மேட்டரே இல்லை, அது ஒரு மேட்டரே கிடையாது. நாம அதை வந்து ஆமா அது ஸ்டைல் இல்லையேன்னு சொல்லி நாம அதை எக்கோ பண்ற மாதிரி நம்ம கையில எடுத்துட்டோம்னா அது மேல நம்ம ஏறி சவாரி பண்ண ஆரம்பிச்சிடும், அப்போ அதுவே நம்மளுக்கு கூட்டிட்டு போயிருவோம். தாட்டா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை திங்கிங்ல தான். என் மனமே சத்துரு மனமே வித்துருன்றாங்க. இப்ப இதெல்லாம் வந்து செயலுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நீங்க மனசை பயன்படுத்திதான் செயலை பண்ண முடியும், மனசை பயன்படுத்திதான் நல்ல செயலும் பண்ண முடியும், மோசமான செயலும் பண்ண முடியும். அப்ப அதை வந்து நீங்க மனசை நல்லதுக்கு பயன்படுத்தினீங்கன்னா மித்ரோனு எடுத்துக்கலாம், மோசமான செயலுக்கு பயன்படுத்தினீங்கன்னா சத்துருன்னு எடுத்துக்கலாம். மறுபடியும் அதன் அளவுல வந்து அது சத்துவம் கிடையாது மித்திரம் கிடையாது, அது நேச்சுரல் இயக்கம். நம்ம அதை சரி பண்ணணும்னு நினைக்கணும்னு அவசியம் இல்லை, அது எப்பவுமே மித்ருவாவே வச்சுக்கணும் சத்ருவா வச்சுக்கூடாதுன்னு எல்லாம் அதை வந்து அது அதுக்குன்னு சொல்லி தனி ஒரு இயல்பே கிடையாது. செயலை பொறுத்தளவுல மித்ருவாவும் இருக்கலாம் சத்ருவாவும் இருக்கலாம்,
அது அதன் அளவில் அது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ஸ்டேட், ஒரு மனம் மிக்க வச்சுக்கணும். மனம் வந்து இறந்த காலத்துக்கும் கடந்த காலத்துக்கும் தான், அதாவது எதிர்காலத்துக்கும் தான் நிக்கிறது, நிகழ்காலத்துல நிக்க மாட்டேது. அதுக்கு என்ன பண்ணும், நிகழ்காலத்துல நிக்கிறதுக்கு நீங்க அது எப்பவுமே நிகழ்காலத்துலதான் இருக்குது. அது காட்டுறது வந்து எப்பவுமே அது வந்து லாங்குவேஜ் வந்து மெமரி வச்சு தானே யூஸ் பண்ணுது. மெமரி இல்லாதது எந்த மனசும் செயல்படாது. எந்த காட்டு எடுத்தாலும் அதுல ஒரு மெமரி இருக்கும். அந்த மெமரிங்கிறது வந்து மெமரி மேலே எல்லாமே பாஸ்ட் தான். அது ஃபியூச்சரை காட்டுற மாதிரி இருந்தாலும் கூட பாஸ்ட் மெமரியை வச்சுதான் ஃபியூச்சரை கூட காட்டும். நம்ம மைண்ட் காட்டுறது எல்லாம் பாஸ்ட்ல தான் காட்டிட்டு, அதனால அது வந்து நம்ம காட்டுறாங்களோ அது இருக்கிற செயல்படும் பொழுது அந்த பிரசன்ஸ் தான் இருக்குது. அது காட்டுறது பாஸ்டர் காட்டிட்டு இருக்கு. ஆனா அது வந்து இருக்கும்போது ஒவ்வொரு அனுபவம் வரும்பொழுதும் ஒவ்வொரு தாட் வரும்பொழுதும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது பாஸ்ட்ல கிடையவே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது எப்பவுமே பிரசன்ட்ல தான் இருக்கு. அதனால உங்க அனுபவம் எப்பவுமே பிரசன்ட்ல தான் இருக்கணும் இருக்கும். நம்ம பிரசன்ட்ல இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும்னு எல்லாம் அவசியமே இருக்கு. நம்ம பிரசன்ட்ல தான் இருக்கிறோம். நீங்க முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னாலே அந்த பிரசன்டையும் பாஸ்டாவே மாத்திருவீங்க. ஏன்னா நீங்க இங்க வேற எங்கேயோ இருக்கிற மாதிரியும் பழையபடி இங்க பிரசன்ட்க்கு வரணுங்கிற மாதிரியும் ஒரு இம்போஸ் பண்ணிருப்பீங்க. பிரசன்ட்ல இருக்கிறதுக்கு முயற்சி பண்றதே பிரசன்ட்ல நெகேட் பண்ற மாதிரி ஆகும். அதெல்லாம் நம்ம பிரசன்ட் தான் இருக்க முடியும், பாஸ்ட்ல யாருமே இருக்கவே முடியாது. அதெல்லாம் அது நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டே பிரசன்ட் ஸ்டேட் தான். ஆனா நம்ம வந்து மெமரி எல்லாம் கலக்கிறதுனால நம்மளுடைய பாஸ்ட் மெசேஜ் எல்லாம் அதுல வந்துருது, பாஸ்ட் நியூஸ் எல்லாம் வந்துருது. அதனால நம்ம பாஸ்ட்ல உள்ள தொடர்பு வச்சு நம்ம பேசுறதுனால அந்த பாஸ்ட் லாங்குவேஜ் நம்ம கைப்பற்றுறதுனால அது வந்து நம்ம பாஸ்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு ஒரு பிரமிப்பன ஒரு பிரம்மையை நமக்கு ஏற்படும். இது வந்து நம்ம வந்து அது வந்து நேச்சுரலா எப்பவுமே பிரசன்ட் தான் இருக்க முடியும். நம்மளுடைய இயற்கையே பிரசன்ட்ல இருக்கிறது தான். அதனால அது நம்ம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது இன்னும் கொஞ்சம் போராட்டத்தை தான் கிரியேட் பண்ணும். இதெல்லாம் வந்து சில யோகா ப்ராசஸ்ல வந்து நம்ம ஒரு அவேர்னஸ்ல இருக்கிறது பிரசன்ட்ல இருக்கிறதுங்கிறதுலாம் வந்து ஒரு ஆரம்பகால பயிற்சிகளுக்கு எல்லாமே பண்ணலாம். எதுனாலுமே எல்லாமே நல்ல வசதி நல்ல இதுதான். ஒரு ஆரம்பகால பயிற்சிக்கு ஏதோ ஒன்றுமே எடுத்து மற்றபடி அது நமக்கு தேவை. ஜாக்கிரதை சொப்பனம் சுருத்தி துரியம் துரியாத நிலைன்னு சொல்றாங்க இல்லையா, அதை எதை சொல்றாங்க? இல்ல அது வந்து நம்முடைய இப்ப நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம கான்சியஸா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இது வந்து ஜாக்கிரதைன்னு சொல்றது, ஜாக்கிரதைன்னு சொல்றது. சொப்பனங்கிறது நம்ம கனவுல நம்ம அனுபவம் பண்றோம், அது வந்து சொப்பனம் சொல்றது. சுசுப்திங்கிறது நான் கனவு இல்லாம தூங்குறது சுசுப்தின்னு சொல்றோம். இந்த எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது வந்து துரியம் சொல்றோம். எல்லாத்துக்கும் ஆதாரமும் ஒரு ஒரு உணர்வு நிலை இருக்கு. அந்த உணர்வு நிலை தான் வந்து ஜாக்கிரதாவும் இருக்குது. அந்த உணர்வு நிலை தான் கனவாகவும் இருக்கு. அந்த உணர்வு நிலை தான் தூக்கமாகவும் இருக்கு. அந்த அந்த மூணு நிலையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம், அதுதான் துரியம்னு சொல்றாங்க. அது துரியாதீதம்ங்கிறது சும்மா உபசாரமா சொல்றதா சொல்லிடுவாங்க. துரியாதீதம் கிடையாது, துரியம்ங்கிறது தான் எல்லாத்துக்கும் ஆதாரமானது. அதனால இந்த ஆதாரமானது இந்த மூணு விதமா வெளிப்படுது. அந்த ஆதார நிலைக்கு ஒரு தனியான வெளிப்பாடு ஒன்றும் கிடையாது. அது வெளிப்படும் போது அது ஏதாவது வெளிப்படுதுன்னா இந்த மூணு விதமா தான் வெளிப்படும். ஜாக்கிரதா வெளிப்படும், சொப்பனம் வெளிப்படும், சுசுத்தி வெளிப்படும். வேற வெளிப்பாடு அது கிடையாது. அதுதான் ஆனுமான் சொல்றாங்க. அதான் ஆனுமான் சொல்றாங்க. சித்துன்னு சொல்லுவாங்க, சித்த அம்சம் சொல்லுவாங்க. சித்துனாலே அறியும் தன்மை. அறியும் தன்மைங்கிறது வந்து அது எப்படி இருக்குன்னே தெரியாது. அது வந்து அதுக்குன்னு சொல்லி தனி கேரக்டர் எதுவுமே கிடையாது. ஆனா அது வந்து எல்லா எக்ஸ்பிரஷனாகவும் வெளிப்படும். இப்ப நம்ம நாக்கு இருக்கு, நாக்குல நீங்க இனிப்பை போட்டீங்கன்னா இனிப்பை காட்டும், கசப்பு போட்டீங்கன்னா கசப்பை காட்டும். நீ எதையுமே போடலாம்னு சொன்னா நாக்கு எதை காட்டும், ஒன்னையுமே காட்டாது, சைலண்டா இருக்கும். அதுக்காக உணர்ச்சியே இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இருக்கும், இருக்கிறது தெரியாம இருக்கு. அதே மாதிரி இருக்கிற தெரியாம இருக்கிற ஒரு ஒரு உணர்வு நிலையை தான் வந்து இந்த துரியம் அந்த பேஸ் ஆன்மாங்கிற மாதிரி சொல்லுவோம். எக்ஸ்பிரஷன்ங்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி அவஸ்தைகள் வந்துடும். அந்த ஜாக்கிரம் சொப்பனம் சுசுத்திங்கிற மாதிரி ஒரு வெளிப்பாடுகளாக வரும்பொழுது இந்த மாதிரி வெளிப்பாடாக தான் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்றது. அந்த பேசிக்கலா இருக்கிறது அவேர்னஸ்ன்னு சொல்றோம், இல்லை துரியம்னு சொல்றோம், இல்லை சித்தம்சம்னு சொல்றோம், இல்லை ஆன்மா அம்சம் எல்லாம் வந்துடும். நீங்க எழுதிருக்கீங்க ஆன்மாவை தொடர்ந்து ஆன்மாவாய் இருன்றது, அது என்ன சொல்றீங்க? இல்ல ஆன்மாவாக தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். நம்ம ஆன்மாவா இருக்கணும்னு நம்ம முயற்சி பண்றது வந்து நம்ம இல்லாததே இருக்கிற மாதிரி நினைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி தேவையில்லாத முயற்சி ஆயிடும். அது நம்ம இருக்கவே முடியாது. அது நம்ம உண்மையிலே நானா அதெல்லாம் இருந்துட்டு இருக்கோம். நம்ம ஆன்மாவை தான் இருந்துட்டு இருக்கிறோம். நம்ம இருக்கணும்னு முயற்சி பண்றதுனாலதான் அதை நம்ம நெகேட் பண்ணிருக்கோம். அதனால நம்ம வந்து அந்த முயற்சி அந்த முயற்சியை விட்டுட்டோம்னு சொன்னாலே நம்ம இருக்கிறது கரெக்டா தான் இருக்கிறோம்.
மகத்தில் ஞானியாகவும் புறத்தில் யோகியாகவும் போன் பூர்ண மனிதன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதே வந்து தியானத்தை விட ஞானத்தை பெரிய சொல்றீங்க. இப்ப வந்து தியானம்ன்றது வந்து யோகத்தின் ஒரு பகுதியா இருக்கு, ரெண்டும் கண்டக்ட் ஆகிற மாதிரி தெரியுது. இப்ப நீங்க மனச இணைக்கிறத வந்து யோகம் சொல்றோம், மனச வந்து இணைக்கிறத யோகம் சொல்றோம், தியானம்னு சொல்றோம். நீங்க செயலோட உங்க மனசை இணைக்கத்தான் செய்யணும், அது அது வந்து தியானமா பண்ணலாம். நீங்க யோகியா கூட இருக்கலாம், நீங்க உள்ள எல்லா செயலையுமே தியானமாவும் செய்யலாம் யோகமாவும் செய்யலாம். அது நீங்க அந்த செயலுக்கு தியானத்தை பண்ணலாம், தியானமாவே எல்லா செயலையுமே தியானமாவே பண்ணலாம். ஆனா அதுக்காக ரொம்ப போட்டா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணுங்கிறதுல ஸ்ட்ரெயின் பண்ணாதபடி தியானமாவே பண்ணலாம். ஒரு சகஜ தியானம்னு சொல்ற மாதிரி எல்லா செயல்களையுமே தியானம், ஒரு மனசை வந்து அதோட இணைக்கணும். நீங்க செயல்கள் பண்ணிட்டு மனசு வேற எங்க போயிட்டு இருந்தீங்கன்னா செயல் சரியா வராது இல்லையா. செயலை வந்து என்ன ஒரு ஒரு டோட்டலா ஒரு இன்வால்மெண்டோட நீங்க செயல்படுறதுதான் தியானத்தோட செயல்படுறது, யோகமா செயல்படுறது, யோகியா இருந்து செயல்படுறதுங்கிறது செயலுக்கு சரியானது. இதே நேரத்துல நீங்க வந்து மனசை வந்து நீங்க மனசோட இணைக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ண வேண்டியதுல மனதுல மனதை மனதோட இணைக்கிறதுக்கு முயற்சி பண்றதுங்கிறது அது வேண்டியது. அது அந்த தியானங்கிறது சில அதுலயும் பண்ணலாம், பண்ணலாம் அது ஒரு ஆரம்ப காலத்துல உள்ளவங்க பண்ணலாம். ஆரம்ப காலத்துல பண்ணும் பொழுது அனுபவங்கள் வேணும்னு சொல்லி சொன்னா நீங்க மனது மனதோட இணைக்கலாம், தியானத்தோட இணைக்கலாம். நினைச்சீங்கன்னு சொன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஓரியன்ட் ஆகும், சில உங்களுக்கு அங்கேயும் கூட உங்களுக்கு விருப்பமான அனுபவங்கள் கூட கிடைக்கலாம். ஆனா அது வந்து நிறைய பிரச்சனைகளையும் கொண்டு வரும். அதனால அது வந்து அது வந்து ஒரு ஆரம்ப காலத்துக்குள்ள உங்களுக்கான இதுகளை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மனசை சுதந்திரமா தான் இருக்கும். அங்க வந்து நீங்க இந்த யோகாவை கொண்டு போகலாம், யோகாவை கொண்டு போறோம், யோகா கொண்டு போறவங்க எல்லாம் பிகினர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து அங்க லிபரேட்டட் ஆயிட்டீங்கன்னு சொன்னா நீங்க பிகினர்ஸ் ஸ்டேஜை கடந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் நேச்சுரல் ஸ்டேஜ் வந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் அதுக்காக வந்து புற உலக பொறுத்தவரை நீங்க வந்து ஞானின்னு சொல்ல முடியாது, நீங்க மனிதன் தானே. சத்த பொறுத்துல நீங்க ஞானி, புறத்த பொறுத்துல நீங்க ஒரு சராசரி மனிதன் தானே. மனிதனுக்குள்ளதான் பண்ண முடியும், நான் ஞானி அதனால நான் காரை ஓட்டிடுவேன் பிளைன் ஓட்டிடுவேன்லாம் ஓட்ட முடியாது. அதனால நான் வந்து நான் எந்த ரோட்ல எல்லாரும் லெப்ட்ல போனா நான் ரைட்ல போனது எல்லாம் போக முடியாது. அங்க நீங்க வந்து ஒரு மனிதனை எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அப்படின் பண்ணி ஆகணும். அதனால அது உங்களுக்கு ஸ்பெஷல் ரைட்லாம் முடிஞ்சிருக்கு, மனிதனுக்குள்ள ரைட் தான் உங்களுக்கு. அகத்த பொறுத்துல நீங்கன்னா உங்களுக்கு வேலையே கிடையாது, அதனால ஒரு வேலையவே இல்லாம இருக்கிறது தான் நீங்க ஞானி நிலையில இருக்கு. அங்க வந்து நீங்க அங்க உங்களுக்கு முழு சுதந்திரம் தான், நீங்க எது செஞ்சாலும் ஓகே, செய்யலாம் ஓகே, எப்படி இருந்தாலும் ஓகே. உங்களை குற்றம் சொல்லவே முடியாதாங்க, குற்றம் சொல்ல முடியாத இடத்துக்கும் போயிடுறீங்க.